வணக்கம். வருகிற ஜூலை 12 தேதி வெளியாகவிருக்கும் நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சங்கர் டைரக்ஷன்ல உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் நடிப்புல அனிருத்தோட மியூசிக்ல இப்ப ரீசெண்டா அந்த பாடல்கள்லாம் வெளியாகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்க இந்தியன் 2 திரைப்படத்தோட ப்ரொமோஷன் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட், ரிலீஸ் டேட்டு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் வெளியாகி ஆடியோ லான்ச் வரை நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சில டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இங்கே ஸ்டுடியோவில் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல்கள்லாம் வெளியாகி ஆடியோ லான்ச்லாம் வந்துச்சுல, அந்த நேரத்தில் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன விமர்சனத்தை வந்து சுருக்கமாக பார்ப்போம். முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம், அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா எல்லாம் வந்துருச்சு, பாட்டெலாம் வந்துருச்சு, பாட்டெலாம் கேட்டோம், சூப்பராக இருக்குது, சூப்பராக இல்லை, இந்தியன் 1 அளவுக்கு இல்லை, ரகுமான அளவுக்கு இல்லை, இல்லை அனிருத் 2K கிட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு, இப்படிலாம் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு. இப்போ கம்பேக் இந்தியன்னு ஒன்று போட்டாங்க, அதில் ஓரளவுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியும். பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ வெளியாகும், இப்போ விக்ரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரும் ஆடியோ லான்ச் ரெண்டும் சேர்த்து ஒன்றா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து பொத்தி பொத்தி வச்சுருக்காங்க. இதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு ட்ரெய்லருக்கு இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த படத்தோட மியூசிக் ரிவ்யூ, இந்த பாடல்களை நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, இந்த பாடல்களை பற்றி நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. மியூசிக் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்லை படத்தை பற்றின சில முக்கியமான அப்டேட்டும், நம்ம ஜூன் 27 வந்து ப்ராஜெக்ட் கே கல்கி 2898 AD வரப்போகுது, அதை பற்றின சில அப்டேட்ஸையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுவோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதல் மீரான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சங்கர் சார் வந்து இந்த இந்தியன் 2 திரைப்படத்தில் காஜல் அகர்வால் இல்லை, அவங்க இந்தியன் 3 தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் அதில் ஒரு சின்ன நாட் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரிய வரும், காஜல் அகர்வால் வந்து கமல் சார் மாதிரியே, அதாவது இவங்க தான் காஜல் அகர்வால் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கெட்டப் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கெட்டப் அப்படிங்கிறது வந்து இந்தியன் 3 இல்லை இந்தியன் 2 ரிவீல் ஆகிடும். இவங்க பிளான் பண்ணி வச்சுருக்க சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 அதை பார்த்து மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அதை வச்சுருக்காங்க. இது வந்து சங்கர் சார் சொல்லலை, எனக்கு கிடைச்ச அப்டேட். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியன் 3 தான் அவங்க இருக்காங்க, இந்தியன் 2 இல்லைங்கிறதான் அவங்க சொன்னது. கமல் சார் நிறைய விஷயங்களை பேசினாரு இந்த படத்தை பார்த்துச்சு, நிறைய அந்த ஆடியோ லான்ச்சில் கொஞ்ச நாளில் வந்து அந்த ஆடியோ லான்ச் வந்து நம்ம கலைஞர் டிவியில் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க, அப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில சிலம்பரசன் வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக, நிறைய நட்சத்திரங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆடியோ லான்ச் ரொம்ப சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இந்த ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆன இந்த 6 பாடல்கள் இருக்குல்ல, இந்த 6 பாடல்களை வந்து மக்களோட அதிகமாக கவனத்தை ஈர்த்த பாடல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதறல்ஸ் அப்படிங்கிற பாட்டு. அதாவது தாத்தா வராரு கதற விட போகிறாருன்னு சொல்லிட்டு, என்னடா கப்பல் ஏறி போயாச்சு அப்படி இப்படி டெனிஃபோல் மணி போல் மாயா மச்சிருந்தான்னு பாடிட்டு இருந்த இந்தியனை எடுத்துட்டு வந்து தாத்தா வராரு கதற விட போகிறாருன்னு சொல்லிட்டு லோக்கல் சாங்லாம் போட்டு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய பேர் கதறிக்கிட்டு இருந்தாலும், இதுக்குண்டான பதில் என்ன அப்படின்னா, அதே கதறின கும்பல் ஒரு கேள்வியை கேட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பழைய கதை அப்போ 96 வந்துச்சு, அப்போ லஞ்சம்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு, லஞ்சம்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, இப்போ இருக்க 2K கிட்ஸ் கிட்டே வந்து நான் லஞ்சத்தை ஒழிக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன்னா சொன்னால் அவங்கலாம் கண்டுக்க மாட்டாங்க, இன்னும் இவங்கெல்லாம் பூமர் அங்கிள்ஸாகவே இருக்காங்க, 2K கிட்ஸுக்கு வந்து அடாப்ட் ஆக மாட்டேன்றாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அனிருத் போட்ட கதறல்ஸ் சாங்கை வந்து தாத்தா வராரு பாட்டை பயங்கரமாக ஃபயர் விட்டு இந்த படத்தை இந்த பாட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2K கிட்ஸ் தான். ஸோ எந்த விமர்சனத்தை வச்சாங்களோ அந்த விமர்சனத்தை வச்சு அவங்களை அடிச்சாச்சு, அதுக்கும் கதறினவங்க இதுக்கும் கதறாங்க, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க கதறல்ஸுங்கிற பாட்டுக்கு வந்து பேரை. அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேலண்டர் சாங் அப்படின்னு ஒன்று வருது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம்ல, ஒரு அந்த ஒரு ரெஃப்ளெக்ட் ஆகிற ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது, சலர் டி குயூன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து பொலிவியாவில் இருக்குது, அங்கே போய் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க நம்ம பேசியிருந்தோம். இந்த இடம் வந்து ரொம்ப பிரத்யேகமான அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்க ஒரு ஃப்ளாட்டான ஒரு சால்ட் மிரர் லைக் சர்ஃபேஸ், ஓகேவா.
இந்த இடத்துல போயிட்டு ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அது வந்து இந்த கேலண்டர் சாங் தான். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் கம்பேக் இண்டியனில் விஜய் மாலியா மாதிரி ஒருத்தர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்தியன் தாத்தா எப்படி ஊழல லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி இந்த மக்களோட டாக்ஸ் பணத்தை கடனாக வாங்கிட்டு இங்கேருந்து ஓடி போன பணக்காரர்கள் வந்து இந்த மாதிரி வேற வேற தீவில் வேற நாட்டில் போயிட்டு நிறைய பெண்கள் நிறைய மதுபானங்களை வச்சு அவங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய நியூஸில் இதில் மீடியாலாம் சோசியல் மீடியாலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து விஜய் மாலியா பண்ணுவார். அந்த பொண்ணுங்களுக்கு பேர் வந்து கேலண்டர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. ஸோ இந்த பாட்டோட பேரே வந்து கேலண்டர் சாங் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ நாள் நம்ம வராதனால இவ்வளோ டீட்டெயில்ஸ் பேச முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீலோற்பம் அப்படிங்கிற பாட்டு, ரகுல் பிரீத் சிங் சித்தார்த் அவங்களுக்கான பாட்டு, கம்பேக் இண்டியன் அப்படிங்கிறதும் ஒரு வந்து ஒரு கேம்பெயின் சாங் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பகேண்டா சாங்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் தாத்தாவை கூப்பிட்றாங்க, ரொம்ப வந்து லஞ்சம் ஊழலெல்லாம் பெருகிடுச்சு, இந்தியன் தாத்தா வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கம்பேக் இண்டியன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேக் இண்டியன் வந்தப்போ, அதாவது உலகநாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி நவம்பர் 3rd 2023 இந்த பாட்டை வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இது என்னப்பா ஒரே பிரச்சார பாடல் மாதிரி இருக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த பாட்டோட முழு பாடலை கேட்டுட்டு அதுக்கு பயங்கரமா ஃபயர் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சக சக அப்படின்னு ஒரு மியூசிக் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் தாத்தா ஒருத்தரையும் கொலை பண்ணும்போது அந்த மியூசிக் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அந்த பேட்டர்ல இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரகுமானையும் அனிருத்தையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறத நான் ஒத்துக்கிறேன். ரகுமான் வந்து இந்தியன் 1 போட்டார் அந்த நேரத்தில் அந்த சாங்ஸ் மாதிரி இன்றைக்கி வந்து மேட்ச் பண்ணவே முடியாதுங்கிறத நான் மட்டும் இல்லை அனிருத்தே சொல்லிட்டாரு. 6 அப்புறம் 7 ரகுமானுக்கு அப்புறம் 11 சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரகுமானை போயிட்டு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு போய் கூப்பிட்டு வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 90s இருந்த ரகுமான் வேற, இன்னைக்கு இருக்கிற ரகுமான் வேற. நான் அந்த ரகுமானை வந்து குறைச்சி சொல்ல, ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு எண்ட் ஆஃப் கெரியர் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் மட்டுமே 3 படங்கள் வெளியாகி இருக்கு. அதில் ஒன்று வந்து அயலான், லால் சலாம், இப்போ ராயனில் வந்து பாட்டுலாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த 3 படத்துலையும் எந்த பாட்டுமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரியோ, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டாவோ, இல்லை ஒரு ஹிட்டான சாங்காவோ, இல்லை கொஞ்சம் பரிச்சயமான சாங்காகவும் மாறுறதுக்கு இந்த பாடல்களுக்கு வந்து தகுதி இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. போன அதுக்கு முன்னாடி வந்து அவர் போட்ட சிலம்பரசம் படத்துக்கு வந்து விந்து தங்கிய காடு, பத்து தலை பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. பொன்னி நதி, அந்த பொன்னியின் செல்வனில் போட்ட பாடல்கள், அகநக, இந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அப்படி இல்லை. பட் இந்த இந்தியனுக்கு மறுபடியும் இந்தியன் 2 ரகுமானே வந்து மியூசிக் போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட ஆரம்பம் எப்போ ஜனவரி 1 ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து இந்த தேதி வரைக்கும் தமிழ் சினிமாவில் பாடல்களே ஹிட் ஆகலை. தமிழில் இந்த இந்தியன் 2 மட்டும்தான் பாரா சாங்கும் கம்பேக் இண்டியனும் கதறல்ஸ் இந்த பாட்டுகள் வந்து சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பாட்டை பற்றி ஓரளவுக்கு பேசிட்டோம். இப்போ நம்ம வந்து அப்டேட்டுக்குள்ளே போயிடுவோம். ஓகே, கல்கி 2898 AD இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே மனசில் ஒரு விஷயம் இருக்கும். இந்த படத்தில் மெயின் வில்லனாக கமல் சார் தான் வராரு. இன்னும் இந்த படத்தில் வந்து கமல் சாரோட லுக்கை இவங்க ரிவீல் பண்ணாமல் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட விடாமல் இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ண போகிறதில்ல. இந்த படத்தில் கமலோட போர்ஷனை வந்து அவங்க சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. மேபி அந்த ரிலீஸ் கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கும் போது மட்டும் அந்த நேரத்தில் ஹைப் ஏற்றுறதுக்காக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம். இந்த பார்ட் 1, அதாவது கல்கி ப்ராஜெக்ட் கே இந்த படத்தோட பார்ட் 1 வந்து 20 நிமிஷமும், செகண்ட் பார்ட்டில் வந்து 1.5 மணி நேரமும் கமல் சார் வரப்போகிறாராம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் இருக்க போது. தகலை படத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். தகலை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கட்டன்னு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாரு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே வந்து இப்போ இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்கங்கிறது அப்டேட்டு. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 12 இந்தியன் ரிலீஸு, June 27 கல்கி ரிலீஸு, 2 படங்களும் 2 வார கேப்பில் உலகநாயகன் அவர்களின் படங்கள் வந்து டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகுது. அடுத்த படம் என்ன அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா இந்தியன் 3 இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே தக்லைஃப் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 ட்ரெய்லர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லரை அவங்க இன்னும் ஒரு 1 வாரத்தில், ஐ மீன் 10 தேதிக்குள்ளே, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 12
ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச அப்டேட்டு. இந்த விஷயம் இந்த ட்ரெய்லர் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலாக வந்து யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணி அப்படி ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்காக பாம்பேயில் ஒரு கிராண்ட் ஈவெண்ட், இப்போ எப்படி ஆடியோ லான்ச் நடத்துனாங்களோ ஒரு ட்ரெய்லருக்காக, எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ ரெண்டுத்தையும் ஒன்றா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு தான் முதல் முதல்ல வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட ஈவெண்ட்டும் ட்ரெய்லருக்கு ஒரு பிரம்மாண்ட ஈவெண்ட்டும் நடக்க போது, பாம்பேயில் நடக்க போது. இதில் நிறையா பாலிவுட் ஸ்டார்ஸை வந்து கலந்துக்க போகிறாங்க. ரன்வீர் சிங் உட்பட்டவர்கள், சில இன்னும் சில பாலிவுட் ஸ்டார் ஆலியா பாட் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றதுலாம் வந்து வந்துக்கிட்டு இருக்க அப்டேட்டாக இருக்குது. ஸோ அந்த கிராண்ட் ஈவெண்ட்டுக்காக தான் இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த ட்ரெய்லரும் வெளியாகிரும். ஸோ ஜூன் 12ஆம் தேதி நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த படம் எப்படி வைல்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ June 7th வந்து இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஆயிரக்கணக்கான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணுறது பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ட்ரெய்லர் அப்டேட்லாம் பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களுக்கு ஆதரவு. வணக்கம்.